பிலிப்பைன்ஸை தாக்கிய மிக மோசமான சூறாவளி உயிரிழப்பு 67 ஆக உயர்வு. எதிர்வரும் வாரங்களில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரிக்கும் ஜெர்மனியின் நோய் தடுப்பு மையம் எச்சரிக்கை. ஒன்றாரியோ டிசம்பர் நடுப்பகுதியில் 3000 தொடக்கம் 6500 தினசரி தொற்றுக்களை காணக்கூடும். வாஷிங்டனில் ட்ரம்புக்கு ஆதரவான பேரணியில் கடும் வன்முறை, பலர் காயம். இந்த ஆண்டு பிலிப்பைன்ஸை தாக்கிய மிக மோசமான சூறாவளி காரணமாக இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 67 ஆக உயர்வடைந்துள்ளது. அதே நேரத்தில் 4 தசாப்தங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட மோசமான வெள்ளத்தால் வடக்கில் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன என்றும் அதிகாரிகள் ஒன்றைய தினம் தெரிவித்தனர். அதன்படி ஹகாயனில் 22, தெற்கு லூசனில் 17, மெட்ரோ மணிலாவில் 8, மேலும் 2 பிராந்தியங்களில் 20 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். அத்தோடு வாம்கோவால் பிராந்தியத்தில் 12 பேர் இன்னும் காணவில்லை என்றும் கிட்டத்தட்ட 26,000 வீடுகள் சேதமடைந்துள்ளன என்றும் அனர்த்த முகாமித்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 45 ஆண்டுகளில் எங்களுக்கு ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளம் இதுதான் என ககாயன் ஆளுநர் மானுவல் மாப்பா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு உலகின் மிக சக்தி வாய்ந்த வாம்கோ மற்றும் சூப்பர் டைபூன் கோனி உட்பட 4 வார கால பகுதியில் 6 சூறாவளிகள் பிலிப்பைன்ஸை தாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் எதிர்வரும் வாரங்களில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரிக்கும் என நோய் தடுப்பு மையமான ரோபர்ட் கோச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் நாம் ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றோம், தொடர்ந்து கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. உலகளவில் கொரோனா வைரஸ் தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 13வது நாடாக விளங்கும் ஜெர்மனியில் இதுவரை வைரஸ் தொற்றினால் 7,72,822 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 12,503 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டும் 23,184 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 227 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒன்றாரியோ டிசம்பர் நடுப்பகுதியில் 3000 தொடக்கம் 6500 தினசரி தொற்றுக்களை காணக்கூடும் என உயர்மட்ட சுகாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். 6500 தொற்று மதிப்பீடு 5% வளர்ச்சி வீதத்தை கருதுகின்றது. இது ஒன்றாரியாவின் தொற்று எண்ணிக்கைகளை பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போன்ற இடங்களை விட அதிகமாக உயர்த்தும். 2 வாரங்களில் மாகாணத்தின் தீவிர சிகிச்சை பிரிவுகள் 150 படுக்கைகள் கொண்ட வரம்பை தாண்டும் என்று மாதிரி தரவு கணித்துள்ளது. அந்த நேரத்தில் மாகாணம் அவர்கள் திட்டமிட்ட அறுவை சிகிச்சைகளை ரத்து செய்ய வேண்டும். உட்புற சாப்பாட்டுகளுக்கான மாகாணத்தின் கட்டுப்பாடுகள் வைரஸ் பரவுவதை நிறுத்துவதில் சில சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன என அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் ஒன்றாரியோ தொற்றுகள் அதிகரிப்பதை தடுக்க விரும்பினால் மாகாணம் பாதித்த பகுதிகளில் அதிக கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் 306 தேர்தல் சபை வாக்குகளை பெற்று ஜனாதிபதி பதவிக்கு தகுதி பெற்றுள்ளார். வரும் ஜனவரி மாதம் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஜோ பைடன் பதவியேற்க உள்ளார். கமலா ஹாரிஸ் மற்றும் ஜோ பைடன் ஆகியோர் அமெரிக்காவில் தாங்கள் ஜனாதிபதி பதவியேற்றபின் அடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து விவாதிக்க தொடங்கிவிட்டனர். ஆனால் தோல்வியை ஏற்பதற்கு ட்ரம்ப் தயாராக இல்லை. தேர்தலில் முறைகேடு நடைபெற்று குற்றம் சாட்டிய ட்ரம்ப் இது தொடர்பாக சட்ட போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றார். அதே சமயம் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் பேரணி நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜனாதிபதி ட்ரம்புக்கு ஆதரவாக அவரது ஆதரவாளர்கள் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் பேரணியாக சென்றனர். இவர்களுடன் பல அமைப்புகளும் இணைந்தன. ட்ரம்புக்கு ஆதரவாகவும் தேர்தல் முடிவுகளுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். நேற்று இரவு நடந்த இந்த பேரணியில் திடீர் வன்முறை வெடித்தமையும் குறிப்பிடத்தக்கது.